ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கேட் நெஸ்ட். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்ப்போம், நம்ம மெக்கானிக்கல் ட்ராயிங்கை பற்றி பேசிட்டு வந்துருக்கோம். அதாவது ஆஸ் அ டிசைன் இன்ஜினியராக நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் போகணுன்ட்டு அதனால் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒரு டூ டெஸ்ட் பேஸ் பண்ணுங்க. அதனால் நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் வந்து ஜூன் போட்டு ஆட்டோகேட் கேட்டரிஸ் சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் செய்தாலும் அங்கே வந்து டூ டெஸ்ட்டுக்கு போடுவாங்க. டூ டெஸ்ட்டுன்றது என்னன்னாக்கா, இப்போ வந்து உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துட்டு அந்த டயக்ராம் சில வந்து எப்படி ரீட் பண்ணுறீங்க, அதில் எப்படி அசம் பண்ணிக்க, என்ன டயக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன மாதிரி டூல்ஸ் எடுத்து எவ்வளோ ஃபினிஷ் பண்ணுறீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி எண்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி அது எவ்வளோ டைம் கூட கொடுக்குறீங்க, டிராக்டிங்கில் எப்படி கொடுக்குறீங்க, எப்படி ப்ரொசஸ்ஸில் பயங்கரமாக எடுக்கிறீங்கன்னு தான் டூ டெஸ்ட்ன்றத சொல்லுவோம். அந்த டூ டெஸ்ட் எப்படி பண்ணுறது, அந்த மெக்கானிக்கல் பார்ட்ஸ் வந்துட்டு எந்த மாதிரி மெட்டீரியலில் மேனுஃபேக்சர் பண்ணுறது, அது மேனுஃபேக்சர் சென்ட் பண்ணுறது, அந்த ரெக்கார்ட் சிம்பாலிக் கொடுத்து என்ட்ரி பண்ணுறோம், அந்த சிம்பிள்ஸெல்லாம் வந்து ஜிபி என்ட்ரி சொல்லுவோம். அதில் என்னன்றது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த வகையில் நம்மளுக்கு வந்து நேற்று வந்து நம்மளுக்கு பெஞ்ச் வாய்ஸ் பாட்டு வந்து நம்மளுக்கு டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்த பெஞ்ச் வாய்ஸில் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து நேற்று பேஸ் பாட்டுன்றதை வந்து நம்ம இண்டிகேட் பண்ணி பேஸ் பாட்டு பார்த்துருக்கோம். அந்த நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பேஸ் பாட்டு ரெண்டு பாட்டு இப்போ நம்மளுக்கு மிச்சம் இருக்கிற பேருக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து பெஞ்ச் வாய்ஸில் வந்துட்டு இந்த ராடை வந்து இந்த ராடை வந்து இந்த ஸ்கூல் ராடை வந்து இண்டிகேட்டர் அந்த ஸ்கூல் ராடை வந்து நமக்கு வந்து இந்த நெக்டன் போர்டு ஒன்று இண்டிகேட்டர் தான் அந்த பிளேக் ஒன்று வந்து இண்டிகேட்டர் இந்த மூணு ரெண்டு பாட்டை பற்றி தான் நமக்கு வந்துட்டேன். இந்த பிளேக் வந்துட்டு இந்த பிளேக்கும் அந்த நீங்கள் கனெக்டிங் ராடு எதுக்கு கனெக்டிங் ஸ்கூலுக்கும் கனெக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து மிஷின் வாய்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது பெஞ்ச் வாய்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதை நான் ஸ்டார்டிங்கில் வீடியோ பார்க்கறது வந்து நான் காட்டில் ஆகிட்டு அந்த வீடியோ வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் வந்து ஓகேங்களா. அந்த இப்போ நம்ம வந்து பக்க போட்டு வந்து நம்ம வந்து பேஸ் பிளேட்டில் பார்க்கும்போது பேஸ் பிளேட்டில் வந்து எனக்கு செகண்ட் பார்ட் இண்டிகேட் இருக்குது. இந்த பேஸ் பிளேட்டில் வந்துட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டைமென்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு பெஞ்ச் வாய்ஸ் வைஸ் சார்ட்டில் இப்போ இது நம்ம பேஸ் பிளேட்டில் வந்துட்டு ஒன்று எனக்கு வந்து இந்த ரெண்டாவது பார்ட் வந்து இது இண்டிகேட்டாக இருக்குது. இதில் வந்துட்டு எனக்கு வந்து பார்ட் ஃபோர்ன்றது இண்டிகேட்டாக இருக்குது. இந்த பாருங்கள் கொடுத்துருக்குறாங்க வந்துட்டு பார்ட் ஃபோர் பிளேட்ன்றது இண்டிகேட்டாக இருக்குது. இது வந்து என்ன மெட்டலில் பண்ணியிருக்காங்கனாக்கா மெயின் ஸ்டீல்ன்ற மெட்டல் வந்து இண்டிகேட்டாக இருக்குது. மெயின் ஸ்டீலில் வந்துட்டு இப்போ பார்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து 1 ரிக்வயர்டுன்றது வந்து இங்கே 1 ரிக்வயர்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டைமென்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறதுனாக்கா எனக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஒரு டயக்ராம் வச்சுட்டு அதை நான் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் எடுத்தாலும் காமன் போர்ஷன்ஸ் தான் வந்து காமன் ஐடி ட்ராப் பண்ணுறதுன்றதை நான் சொல்லுவேன். இன்னும் எந்த சாஃப்ட்வேர் வந்துருக்கா ஃபஸ்ட்டு இப்போ வந்து ரெக்டாங்கிள் ஒன்று ட்ராப் பண்ணிக்கிறேன். அந்த ரெக்டாங்கிள் ட்ராப் பண்ணுறதுமே எனக்கு வந்து இந்த விடுத்து லென்த்து வந்துட்டு எனக்கு வந்து இந்த விடுத்து எனக்கு பாருங்கள் இங்கே வந்து 36 கொடுத்துருக்காங்க. அந்த விடுத்து வந்து எனக்கு 20 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண ஒரு 36 இருக்கோம். அந்த இந்த விட்டு எனக்கு வந்து 24 வந்து ரெக்டாங்கிள் ஒன்று ட்ராப் பண்ணிக்கிறேன். அந்த ரெக்டாங்கிள் ட்ராப் பண்ணுறது பார்ட்ஸ் விட்டு வந்து இப்போ எனக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் வந்து இப்போ 13 கொடுத்துருக்காங்க. 13 எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். அது எக்ஸ்ட்ரூட் 5 பண்ணுறது எனக்கு வந்து இந்த பாட்டு வந்து ரெக்டாங்கிள் பேஸ் ரெடி இருக்கு. அந்த இப்போ நம்ம வந்து இந்த இந்த பாட்டு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க நமக்கு வந்து இப்போ டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த இதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து 8 mm இண்டிகேட்டர் இருக்குது. அந்த 2 × இது வந்து 2 × சிங்கிள் வந்து 3.6 6.3 அந்த நீங்கள் ஒரு வீமார்க் கொடுத்துருக்காங்க. அந்த சிம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டேன். இது வந்து என்ன சிம்பிள்ஸ் இண்டிகேட்டர் எடுத்துருந்தாக்கா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஹோல் இருக்குது. இந்த பாட்டுக்கு ஒரு ஹோல் இருக்குது. அந்த ஹோல் இந்த பாட்டு வந்து இண்டிகேட் ஆகுதுனாக்கா எனக்கு வந்து நார்மலாக எனக்கு வந்து கவுண்டர் போல் ஹோல்னாக்கா வந்து எனக்கு வந்து பி இண்டிகேட் ஆகும். அது எனக்கு வந்து கவுண்டர் சிங்க் ஹோல்னாக்கா எனக்கு வந்து இன்புட் இண்டிகேட் ஆகுது பி மூலி. இப்போ எனக்கு வந்து எனக்கு கொடுத்துருக்காரு சிம்பிள் சிங் வந்து எனக்கு பி இன்புட் இண்டிகேட் ஆகிடுது. அப்படினாக்கா இது வந்து எனக்கு கவுண்டர் சிங்க் ஹோல் இண்டிகேட் ஆகுது. இது வந்து என்னன்னாக்கா 2 அதாவது ரெண்டு பாட்டு ரெண்டு ஹோல் இருக்குது. அவன் டயர் 6.3 இது வந்து டயர் வந்துட்டு 6.3 அந்த கவுண்டர் சிங்க் ஹோல் கவுண்டர் சிங்க் ஹோல் அது கவுண்டர் சிங்க் ஹோல் டயர் வந்து நமக்கு 11 mm வருது இன்டூ 82 டிகிரி அந்த 82 டிகிரி இது எப்ப சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டா போட்டோ சீக்வெண்ட் ஆகுமே இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக இண்டிகேட் ஆகுது. இது எந்த என்ன பண்ணுறதோ தெரிஞ்சிருக்கும். ஆனால் எனக்கு போட்டோ டைமில் எதாவது கொடுத்தோம்னா நமக்கு வந்து போட்டோ சீக்வெண்ட் வந்து இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த போர்ஷன் வந்து நான் 20 mm ஒரு லைனாக ட்ராப் பண்ணிட்டு இந்த ஒரு சப்போர்ட் எனக்கு ஹோல்டு இந்த போர்ஷன்ஸ் தான் வைக்கணும். இந்த போர்ஷன்ஸ் வந்து வைக்கிட்டே இருக்கும். அவங்க கொடுத்துருக்காங்க டயர் 6.3 mm 6.34 சர்க்கிளில் வந்து இங்கே வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். அந்த இன்டர் கோர்ஸ் 6.3 சர்க்கிள் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். அந்த 6.3 சர்க்கிள் ட்ராப் பண்ணிட்டு இது டிஸ்டன்ஸ் வந்து 20 mm அந்த நிமிடம் டிஸ்டன்ஸ் வந்து 20 mm இருக்கும். அந்த விடுத்தில் வந்து எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 10 mm டிகேட் பண்ணணும். இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஒரே வீட்டில் வந்து 10 mm டிகேட் பண்ணணும். அதை வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இந்த பாட்டில் வந்துட்டு நெக்ஸ்ட் எனக்கு வந்து ஹோட்டல் சீட்டில் வந்தேன். எனக்கு ஹோட்டல் சீட்டுக்கு டயா வந்து எனக்கு 11 mm டிகேட் ஆகிடுது. அந்த ஹோட்டல் சீட்டு டயா வந்துட்டு இங்கே அதாவது வந்துட்டு 11 mm கிட்டிருக்குது. மேலே வந்து ஸ்கூல் சிக்ஸ்தான் அதன் உள்ள வந்து தெப்பு வந்து எனக்கு வந்து 11 mm கிட்ட இருக்குது. எடுக்கிறது 84% வந்து இப்போ வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த வந்து இந்த பாட்டு வந்து ஓகே. இப்போ இந்த பாட்டு நம்ம கொஞ்சம் நினைக்கிறேன். அந்த அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்க்ரூ ஜாக்.
ஸ்கூல் ஜாக் அப்படின்ற பார்ட் வந்து நம்ம கம்பெனி டூப்ளிகேட் ஆகி ஸ்கூல் ஜாக் பார்ட் ஒன்று சொல்லி அது எதிர்கொள்ள ஸ்கோர் பர்சன்ட் வந்து நமக்கு வந்து பார்ட் ஒன்று கேட்டு இந்த பார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம டிடிஏ பார்ட் நம்பர் 3 ஸ்கூல் ஜாக் அப்படின்னு இருக்குது. இந்த ஸ்கூல் ஜாக்கில் வந்து இப்போ மெட்டீரியல் வந்து என்எஸ் அப்படின்னு இது வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஒன் பார்ட் இன்புட் ஃபைட் வேணும், அதாவது ஒரு அசம்பிளிக்கு வந்து ஒரு பார்ட் வந்துருக்கு, ஏன்னா ரெண்டு அசம்பிளிக்கு என்ன ஸ்கூல் வேணும் சின்ன வேணும் ரெண்டு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நமக்கு பார்ட்டு எவ்வளோ வேணுமா, ஒரு கம்ப்ளீட் அசம்பிளிக்கு எவ்வளோ பார்ட்ஸ் வேணுங்கிறது கூட இது வந்து நம்ம செக் பண்ணுறோம் அசம்பிளி ஓகேவா. அண்ட் தென் இப்போ இது ஐட்டம் வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் இப்போ இது பார்ட்ஸ் வந்து ரெடி பண்ணுறது மாதிரி எப்படி எந்த பக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஃபஸ்ட்டு இப்போ வந்துட்டு வந்து இந்த பார்ட் வந்து வெளியிட்டு இந்த பக்கம் 45 degrees 1.5 அந்த இதில் ஓரளவு ஹைட் வந்துட்டு இருக்கும் 140 mm அந்த எனக்கு இந்த பார்ட் வந்து இந்த பார்ட்டுக்கு வந்து 12 mm டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த 12 mm டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 6 0.5 அப்படின்னு எனக்கு என்னென்னாக்கோ 6 mm 6 mm அந்த டுவெல்லாம் வந்து 2 mm கேட்டேன் ஓகே. அந்த ஓவரால் எனக்கு அதிகமான 3 into 2 mm அதாவது 3 mm கேப்பில் எனக்கு 12 mm டயர் ட்ராப் பண்ணலாம். U16 into 12 mm வந்துட்டு என்ன நெக்ஸ்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். அந்த நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு இங்கே திரும்ப வந்து டயர் வந்து எனக்கு 24 mm கேட்டேன். அங்கே நீங்கள் வந்து ஹோல் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் வந்து எனக்கு 8 mm கேட்டேன். அது நெக்ஸ்ட் வந்து 45 into 3 mm வந்து நாங்கள் வந்து இந்த கொஷன்ஸில் ஃபஸ்ட்டு வந்துட்டு வந்து பார்க்கப்படுறோம். இது இந்த ஸ்கூல் ஜாக்கில் வந்துட்டு நம்ம வந்து ஸ்கூல் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து நம்ம ரெண்டு விதமாக பார்க்கப்போம். ஒன்று எப்படினாக்கா அப்படின்னாக்க ஒரு ரிவால்வ் பண்ணி பாதி செடி போகிறது ஃபுல்லாக இந்த பாட்டு கொண்டு இருந்தாலும் இந்த பாட்டில் வந்து நம்ம ஒரு பாதி மட்டும் டைமென்ஷன் சேர்த்து பார்க்கணும். அதே அதுக்கப்புறம் ரிவால்வ் பண்ணி ஸ்கூல் போகணும்னா எப்படி அது தீர்த்து வாங்கி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிக்கோன்னா ஒரு பேஸ் லைன் ஒன்று ட்ரா பண்ணுவோம் ஓகேவா. ஒரு பேஸ் லைன் ட்ராப் பண்ணுறாங்க இந்த பாயிண்ட் இருக்குதுனா அந்த பாயிண்ட் வந்து போய்டு ஃபஸ்ட்டு நான் பண்ணுறேன் ஒரு லைன் ட்ராப் பண்ணிக்கிறேன் ஓகேவா. இப்போ நான் வந்துட்டு ட்ராப் பண்ணுறேன் இந்த ஃப்ரெண்ட் போர்ஷன் வந்து பேக் போர்ஷன் பேஸ் லைன் ட்ராப் பண்ணுறேன். இந்த லைன் வந்துட்டு எனக்கு வந்து 140 mm வந்து கேட்டேன் ஓகே. இந்த லைன் வந்து எனக்கு 140 mm அந்த ஃபஸ்ட் இப்போ நம்ம ஒரு ட்ராப் பண்ணுறது இந்த டயாலஜி வந்துட்டு பண்ணிட்டு ரெண்டு மேம் ஓகே. அந்த இப்போ வந்து உடனே எனக்கு ஓவரால் லைட் வந்து எனக்கு வந்து டயர் 12 mm சிதப்பு என்ன பண்ணுறேன் எனக்கு ஃபுல்ல பாதி வந்து நான் டிவைடட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 6 mm 6 mm பார்த்தீங்கன்னா 6 mm அதே எனக்கு கிஃப்ட் வந்து எவ்வளோ பாயிண்ட் வந்து கொடுத்தாங்கன்னு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வந்து 7 mm அப்போ சிதப்பெல்லாம் மட்டும் இந்த பாயிண்ட்லேருந்து வச்சுக்கிட்டு 7 mm லைன் வரப்பட்டு அந்த 7 mm லைன் வந்து அட்டாச் பண்ணுறேன் ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட் ஒரு பாட்டை வந்து இப்போ அட்டாச் நெக்ஸ்ட் வந்துட்டோம்னா எப்படி சின்ன கொஷன்ஸ் கொடுத்துருங்க. அந்த சின்ன கொஷன்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து டயாவது கொடுத்துருக்காங்க. அந்த டயாவது எனக்கு வந்து டயாவது எனக்கு 6 mm 7 mm இதை என்ன பண்ணுறோம் இந்த கொஷன்ஸ் வந்து வந்துட்டு எனக்கு 6 mm கேப் போட்டு அதை எனக்கு வந்து 12 mm 4 mm எனக்கு 12 mm இண்டிகேட் ஆகிட்டு சில டயர் 12 mm எனக்கு வந்து அது அதே சேம் பாட்டு வந்து எனக்கு வந்து டயர்ல சொல்லுவாங்க பாட்டில் வந்து எழுதி அடுத்தது நம்ம வந்து இந்த போர்ஷன்ஸ் இந்த போர்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்து போகிற 6 mm இருக்கும். இந்த போர்ஷன்ஸ் எனக்கு வந்து ஓவராலாக எனக்கு வந்து இந்த பாட்டு கொடுத்துருக்கோம் 16 mm 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 16 mm
ஸ்கில் வந்துட்டு வந்துட்டு அதுக்கு வந்து எம் 16:12 பார்ட் பார்ட்டை வந்துட்டு நான் என்னோட வீடியோ அது வந்து இந்த பாட்டில் வந்து இந்த ஃபுல்லு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதோட வந்து ட்ராப் அவுட் பண்ணுறேன். எனக்கு ஒரு 142 வந்து 22 மைனஸ் பண்ணுறேன். அந்த 142 எல்லாமே மைனஸ் பண்ணுறதுனா எனக்கு 140 வந்து 22 வந்து 12 எல்லாமே மைனஸ் பண்ணுறோன்னு எனக்கு அந்த ஆன்சர் வருத்தமாக அந்த ஆன்சர். அந்த இந்த பாட்டில் வந்துட்டு எனக்கு இப்போ 140 இருக்கும். 140 மைனஸ் 12 22 கொடுத்தோம்னா டோட்டலாக எனக்கு வந்துட்டு எனக்கு 104 வருது. 104 எம்எஸ் வந்துட்டு நான் இங்கே இந்த லைன் வந்துட்டு இங்கே வந்து 104 வந்து இங்கே டிகேட் பண்ணி இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அந்த அடுத்தது வந்துட்டு எனக்கு இங்கே வந்து 12 எம்எம் இந்த மருத்துவ டயர்ட்டி கேட்டேன். அதை நான் எக்ஸ்பூட்டு ஆனால் இந்த பாட்டில் வந்துட்டு எனக்கு உள்ள கொடுத்துருக்காங்க. 24 டிகேட் எடுத்து 24 வந்து எனக்கு ஓர்க் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து ஓல்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் பாட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ஓல்ட் கொஸ்டின் பண்ணுறேன். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் ட்ராப் பண்ணுறது எனக்கு 24 டிகேட் இருக்குது. சில 24 வந்துட்டு எனக்கு வந்து டிவைட் டிவைடட் பண்ணுறோம். எனக்கு 12 எம்எம் டிகேட் இருக்குது. சில பேனா பண்ணுறோம். இந்த பாட்டில் வந்து எனக்கு வந்து இப்போ 12 எம்எம் டிகேட் இருக்குது. சில பேனிங்னா நீங்கள் வந்து 12 எம்எம் டிகேட் கொடுத்து நீங்கள் இந்த பாட்டில் வந்து டிகேட் பண்ணுறோம். அதே மாதிரி பாட்டில் வந்து டிகேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு வந்து எனக்கு வந்து நீங்கள் பாட்டு வந்து கேட்டு எனக்கு கொடுக்குற வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு சொல்லிட்டு எனக்கு எடுத்து இருக்கும். அதனால் எனக்கு பாட்டு வந்து எனக்கு எதுவும் ஜாயின் பண்ணுவோம். இந்த கொஷின்ஸில் வந்து கிளியர் கட்டாது மூணு பார்த்துக்கலாம். எப்படி நமக்கு வந்து பாட்டு வந்து கேட்கலாம் வந்து நாங்கள் பாட்டு வந்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த லைனை வந்துட்டு அந்த லைனில் வந்துட்டு இந்த கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கொஷின் வந்து இந்த கொஷின்ஸ் வந்து எடுத்துகிட்டே இருக்குது. அதனால் எனக்கு நெக்ஸ்ட் கேப் வந்து கேட்கலாம். அந்த கேப் கொஷின்ஸில் வந்து இந்த ரிப்போர்ட் பாட்டு போட்டோன்னா இந்த கொஷன்ஸ் வந்து எடுக்கேட் ஆகிட்டு அந்த நெக்ஸ்ட் இதில் வந்து ரிவால்வ் கொடுத்தோம்னா எனக்கு இந்த ஆக்சிஸில் எப்படி ட்ராப் பண்ணணும்னா அந்த கொஷன்ஸ் நமக்கு வந்து ரிவால்வ் ஆகிடும். அந்த பாட்டுக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த பாட்டில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறதுனாக்கா அந்த ஹோல்டு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஹோல்டு பண்ணுறதுனாக்கா நமக்கு வந்து இந்த ஆங்கிள் வந்து நமக்கு இது வந்து டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னாக்கா இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்க்கு எனக்கு வந்து எனக்கு அப்போ டைமென்ஷன்ஸ் எனக்கு வந்து இண்டிகேட் ஆகிருக்கு. அந்த பாட்டுக்கு வந்துட்டு எனக்கு சென்டர் பாயிண்ட் வந்துட்டு எனக்கு வந்து 8.5 mm வந்து இண்டிகேட் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக வந்துட்டு எனக்கு இது 22 mm இண்டிகேட் ஆகிருக்கு. 22 வந்துட்டு எனக்கு சென்டர் பாயிண்ட் என்னப்பா எனக்கு 12 வந்து இண்டிகேட் ஆகும். ஸோ இப்போ 12 mm இண்டிகேட் பண்ணுறேன். இந்த ஒரு நான் சர்க்கிள் ட்ராப் பண்ணுறேன். அந்த சர்க்கிள் வந்து எனக்கு வந்து 8.5 diameter இந்த சர்க்கிள் ட்ராப் பண்ணிட்டோன்னா அதனால எனக்கு நெக்ஸ்ட் ஃபுல் கட் கொஷின்ஸ் வந்து நான் ஓகேங்களா. ஆங்கர் நான் நெக்ஸ்ட் இது வந்துட்டு நம்ம பார்க்கணும். இந்த பாட்டு வந்து இப்போ எப்படி பண்ணுறோம்னு எங்களுக்கு தெரிஞ்சாச்சு. அந்த இப்போ வந்துட்டு நம்ம வந்து செகண்ட் பாட்டை நம்ம ஃபிஃப்ட் வரைஞ்சது பாட்டு பார்க்கறது வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஸ்க்ரூ பார்க்கணும். இந்த ஸ்க்ரூ பாட்டை வந்து பார்க்கறது நமக்கு வேறு ஃபிஃப்த் பாட்டு இண்டிகேட் ஆகிருக்கு. இந்த ஸ்க்ரூவில் விட்ட உடனே எனக்கு வந்துட்டு இப்போ ஸ்க்ரூவில் சேம் ஆசிட்டிஸ் இருக்கான் வந்துட்டு இந்த ரிவால் ப்ரொசீட்ஸ் பாதி மட்டும் நான் பண்ணிக்க கூட நான் ரிவால் பண்ணிக்கலாம். அவருக்கு அதுபட்டது வந்து எனக்கு ஓரம் ஃபஸ்ட் வந்து 34 mm பண்ணிக்கலாம். அந்த ஸ்க்ரூ லெங்க் எடுத்துக்கலாம். அது 34 வரும் ஸ்க்ரூ லெங்க் வந்து முன்னாடி போர்ஷன் வந்து டயா 5 mm ஸோ தட் டயா 5 mm வந்து 2.5 வந்துட்டு இந்த லைன் போர்ஷன்ஸ் வந்துட்டு 2.5 கொண்டு இண்டிகேட் பண்ணிக்கிறேன். அந்த லென்த் வந்து எனக்கு 3 mm இண்டிகேட்டர். ஸோ 3 mm டயர் ட்ராப் பண்ணிட்டோம்னா அந்த நீங்கள் எனக்கு வந்து இந்த கொஷின்ஸ் எடுத்துக்கலாம் போது இங்கே வந்து நான் M6 into 1 அந்த ரிக்வயர்ட் ஒன் பாட்டை கொடுத்துட்டு அந்த M6 under 1 ஸ்கூல் லெவல் இண்டிகேட் ஆகிட்டு அந்த ஒரு பாட்டு எனக்கு வந்து இண்டிகேட் ஆகிட்டு எனக்கு வந்து FHMS வந்து ஹை பரஸ் மட்டும் ஸ்டீல் இண்டிகோல் இண்டிகேட் ஆகுது. ஒவ்வொரு வந்து பாயிண்ட் வந்து பாட்டு பண்ணுறோம். அந்த M6 under 1 ஸ்கூல் சைஸ் இண்டிகேட் ஆகிட்டு அந்த எனக்கு பாட்டு கொடுக்குறோம். எனக்கு இந்த பாட்டிலேருந்து எனக்கு இந்த பாட்டு வந்து எனக்கு வந்து 6 mm. ஸோ தான் இந்த பாட்டு கொஷன்ஸ் வந்து எனக்கு ஆல்ரெடி இங்கே 5 இருக்கிறதுனால சுகாதார பண்ணுறோம். ஒன்றே ஒன்றாக எனக்கு வந்து எக்ஸ்ட்ரூ ப்ராப்ளம் இந்த போர்ஷன் வந்து எனக்கு ஃபுல்லாக வந்து நான் ட்ராப் பண்ணுறேன். ஆனால் இந்த ட்ராப் பண்ணுறது வந்து என்னென்ன எடுக்க இந்த போர்ஷன்ஸ் எடுக்கிறோம். இந்த போர்ஷன்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து இந்த டைமென்ஷன்ஸ் பார்க்கணும். இது எவ்வளோ கட்டாகுன்றது வந்து முக்கியம். ஆனால் நான் வந்து எங்கிட்ட ஒரு அசம்ஷன் வச்சு நான் இப்போ ஒரு ஸ்கூல் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கு M6 வந்து நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு இதை எனக்கு கொடுத்து பார்த்தோம்னா எனக்கு வந்து இந்த ஆங்கிள் பண்ணுவாங்க. அந்த ஆங்கிள் பண்ணுறது வச்சுருக்காங்க. M6 நம்ம 45 degrees எனக்கு ஒரு ஆங்கிள் கொடுத்தேன். இந்த பாயிண்ட்ல தான் எனக்கு நடக்கும். 45 degrees எனக்கு ஒரு ஆங்கிள் கொடுத்தேன். 45 degrees போடுவேன். அந்த லைன் லென்த் வந்துட்டு ஓகே அந்த லென்த்து ட்ராப் பண்ணுறதுக்குனா எனக்கு வந்து கனெக்ட் போர்ஷன்ஸ் வந்து நான் பண்ணுவேன். இந்த கனெக்ட் போர்ஷன்ஸ் வந்துட்டு நான் இது பண்ணுறதுக்கு அந்த எனக்கு இப்போ பார்க்க போகிறதா எனக்கு வந்து இப்போ ஒரு சின்னதாக இப்போ ஒரு ஸ்க்ரூவில் நம்ம வந்து டைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இது ஒரு டூ சிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கொஷின்ஸ் வேணும். அடுத்து இந்த கொஷின்ஸ் இங்கே சின்ன பாக்ஸ் இருக்காங்க தருவோம். அந்த இது வந்துட்டு நான் வந்து இப்போ ஆல்ரெடி இப்போ நான் வந்து M6 இப்போ M6 வந்து ஹைப்பர்ஸ் பண்ணி
அதனால இப்போ நான் பண்ணுறேன். இப்படி இந்த போர்ஷன்ஸ் வச்சு எனக்கு ஓவரால் எனக்கு எங்கே இந்த செக்ஷன் வந்து கேட்டது ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன் இந்த போர்ஷன்ஸ்லேருந்து எனக்கு வந்து இங்கேருந்து இந்த போர்ஷன்ஸ்லேருந்து நான் வந்து அசம்ஷன் பண்ணி 2 mm கொடுத்து அந்த ஹைட்டுக்குள்ளே கொடுத்து பண்ணுறது ட்ராப் பண்ணுறேன். ஓகேவா 2 mm ட்ராப் பண்ணுறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்ட்ரி வந்து இம்பார்ட்டன்ட் வந்து ட்ராப் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு இந்த நான் வந்து ரிவால்வ் கொடுத்தவங்க இருக்கிற போர்ஷன்ஸ்ல வந்து ஃபஸ்ட்டு இப்போ இண்டிகேட் பண்ணுறேன். இம்பார்ட்டன்ஷிப் கொடுத்து ஆனால் இந்த இண்டிகேட் ஆகிடுவோம் இந்த ஸ்க்ரூ ராடு இருக்குது அந்த நெட்டு இருக்குது ஸ்க்ரூ இருக்குது ஸ்க்ரூ இருக்குது எதுவும் மட்டும் பண்ண மாட்டேன். இந்த ஸ்க்ரூ வந்து மட்டும் பார்க்கறதுக்கான போர்ஷன்ஸ் வந்துட்டு எனக்கு இங்கே ஃபஸ்ட்டு இந்த டைமென்ஷன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். இது எந்த எனக்கு கொடுத்துருக்காங்க ரிமூவ் ஷார்ப் கார்னர் அது வந்து இங்கே ஷார்ப்ஸில் இருக்கணும்னா ஷார்ப் கார்னர் வந்து ரிமூவ் பண்ணுங்கள். அதே 8x15 1.5 வந்து பார்த்து டெடிக்கேட் ஆகிருக்கும் டயர் 10 mm ஆசோசியல் இது கூட நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பண்ணலாம். இப்போ வந்துட்டு அந்த ரிவால்வ் கொஸ்டின்ஸ் காமிச்சிருந்தேன். இப்போ நான் வந்து தயா இது சர்க்கிள் ட்ராப் பண்ணிங்கன்னா எப்படி ட்ராப் பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்துட்டு இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு 12 mm வந்துட்டு ஒரு சர்க்கிள் நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். 12 mm டயாக்கு ஒரு சர்க்கிள் ட்ராப் பண்ணிட்டோம். அதை வந்து எக்ஸ்பெக்ட் வந்து ஒரு 10 mm எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த பார்ட் கொஸ்டின்ஸ் வந்துட்டு இந்த பார்ட் 10 questions வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அண்ட் தென் நெக்ஸ்ட் M8x1.5 ஸோ தட் இதே நம்ம 8 mm ஒரு சர்க்கிள் வந்து ட்ராப் பண்ணுறோம். ஓகே 20% வச்சு 8 mm ஒரு சர்க்கிள் ட்ராப் பண்ணுறேன். அண்ட் தென் அது ஓவரால் இருக்குது நான் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அந்த நடுவில் கொஸ்டின் கொடுத்து நம்மளுக்கு டீட்டெயில் எனக்கு ஃபுல் ஆகி போடணும் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கேன். ஓகே அண்ட் தென் இது வந்து இந்த பார்ட் எதில் பண்ண போகிறாங்க எனக்கு வந்து பார்ட் 8 நெட்டு 2 ரிக்வயர்டு இருக்குது. பார்ட் நம்பர் 8 அந்த நெட்டு வந்து எனக்கு இப்போ 2 mm நெட்டை வந்து பார்க்குறாங்க. அதே இது வந்து M5 இருக்கிறது எனக்கு இண்டிகேட் ஆகிருக்கு. ஓகே அந்த இப்போ நம்ம வந்து வீடியோ பண்ணுறது இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி அதாவது பேசிக் ப்ரோ டெஸ்ட்டு பேட்டர். அந்த நான் நெக்ஸ்ட்டு வர பிளேலிஸ்ட்டில் வந்துருவாங்க சாஃப்ட்வேர் ட்ராயிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். அந்த சாஃப்ட்வேர் ட்ராயிங்கில் வந்துட்டு நீங்கள் என்ன சாஃப்ட்வேர்ஸ் வந்து டயக்ராம் கொடுத்தா அந்த சாஃப்ட்வேரில் வந்து ஈஸியாக எப்படி ட்ராப் பண்ணலாம் அப்படின்றத ட்ராப் பண்ணுறது தெரியாமல் ஈஸி மெத்தட் எப்படி யூஸ் பண்ணிக்க ட்ராப் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே அண்ட் திஸ் இஸ் சென்ட் பாக்ஸ் அண்ட் ஸ்பீக் அட்ஜஸ்ட் ஆகும் ரெண்டு வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மக்கான பதிலாக பண்ணுறோம். ஓகே தான் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணி எல்லாமே லெட்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ.